பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தளத்தை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கும் PSSM தமிழ் ஐரோப்பாவுக்கும் PSSM PMC ஆகிய இந்திய அமைப்பினர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையக. இப்பொழுது தளத்தை நமது ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஸ்ரீகாந்தராஜா தில்லைநாதரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று தமது பிரதம பேச்சாளராக இலங்கையிலிருந்து குஞ்சரா விஷ்ணுராஜாவை அன்புடன் வரவேற்கின்றேன். PSSM தமிழ் யூரோப் சார்பாக இளம் சைவ புலவர், சித்தாந்த ரத்தினம், திருமந்திர செல்வர், திருமுறை நெறி செல்வர், அறநெறி செல்வி, திருமுருக துரந்தரி என பல கௌரவ பட்டகங்கள், மேலும் கொழும்பு 13 ஸ்ரீ வரதராஜ விநாயகர் ஆலயன் அறநெறி பாடசாலை அதிபராக 20 வருடங்கள் பணியாற்றியார். பாடசாலை மாணவர்களின் முத்தமிழ் வளர்ச்சியிலும் பல வழிகளிலும் சேவையாற்றி வருகின்றார். உங்களுக்கு சும்மா இது என்று சொன்ன யோகர் சாமியார் பற்றி இன்று இவர் பேசியிருக்கிறார். இவரை அறிமுகப்படுத்திய கணபதி ராஜா அவர்களை நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். இவர் இதுபோல பல அருமையான பேச்சாளர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார். வணக்கம். இப்பொழுது குஞ்சரா விஷ்ணுராஜா அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பிப்பார். நன்றி, வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகோம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாகும். எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே, இன்றைய நாளிலே, பொன்னான நாளிலே பல காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கும் நமது PSSM தமிழ் ஐரோப்பா நிகழ்வுகளை சிறப்புற ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகந்தராஜா ஐயா அவர்களுக்கும், அருந்ததி அம்மையார் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் உண்மையிலேயே அவப்பொழுது ஆயினும் தவப்பொழுது என்று நினைத்து கொண்டு அவன் அருளாலே அவன் அருள் பெற்று அவன்தாள் வணங்கி இந்த நிகழ்ச்சியை 1 வருடங்களுக்கு மேலாக சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மேலும் மேலும் சிறப்புடைய வேணும். மேலும் பல அடியவர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயன்பெற வேணும், இவர்களுக்கு இந்த இறைவன் அருள் கொடுக்க வேணும் என்று சொல்லி இறைவன் தாளை வணங்கி எனது பேச்சை நான் தொடர்கிறேன். இங்கே வீட்டிற்கும் இணையதளத்தில் இருக்கும் ஏனைய அனைத்து அடியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நான் தெரிவிக்கின்றேன். இன்றைய பொன்னான நாளிலே இந்த நாளை நாம் ஒரு கொஞ்சம் செத்து சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லூர் தேரடியானிடத்திலிருந்து அருள் பெற்ற இன்றைய நாள் நல்லூர் தேர் திருவிழா நடந்து முடிந்து தீர்த்த திருவிழாவாகிய இன்றைய நாளிலே நல்லூர் அடியவன் நல்லூர் நாதன் அவன் அருள் பெற்ற எங்கள் ஜோகசுவாமி அவர்களது நினைவை நாங்கள் நினைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவருடைய நாள் இன்றைய அகல் ஆயிலிய நட்சத்திரமாக அமைந்திருப்பதே இந்த முருகனுடைய செயலண்டே சொல்ல வேணும். உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவான் அருள்வாய் என்று அவனே குருவாக வந்து
இன்றைய நாளை அமைத்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்னுடைய இன்றைய தலைப்பு யோகர் சுவாமிகள். யோகர் சுவாமிகள் ஒரு சித்தர் என்றுதான் நாங்கள் எல்லாம் அவரை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். யோகர் சுவாமியை தெரியாதவர்கள் யாழ்ப்பாணத்தில் எவருமே இருக்க முடியாது. அந்த சித்தர் பரம்பரை, சித்தர்கள் என்போர் ஜார், சித்தர்கள் சிவனை முழு முதலாக சித்தன் தெளிந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று வாழ்ந்தவர்கள். சித்தர்கள் சிவனை உள்ளூர உணர்வால் உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் சிவனை முழு முதலாக உணர்ந்து மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். இந்த உலக வாழ்வை திறந்தவர்கள். உலக ஆசா பாசங்கள் எதுவுமே அவர்களிடம் காணப்படவில்லை. அப்படி சித்தர்களின் வரலாறை நாங்கள் இந்தியாவில் திருமூலரில் இருந்தே ஆரம்பிப்போம். திருமூலர் பதினெண்டு சித்தர்கள் திருமூலர் ஆரம்பித்து வைத்தது அப்படியே தொடர்ந்து பதினெண்டு சித்தர் வரலாறுகளை நாங்கள் கண்டு நாங்கள் இந்தியாவிலேயே நீதவானாக இருந்தவர் கடையூர் சுவாமிகள். அவரிடத்தில் எழுந்த கேள்வி, அவருடைய தொழிலே அவர் ஒரு தீர்ப்பு கூற வேண்டி வந்தது. கொலையாளி ஒருவனுக்கு நீதிமன்றத்திலே அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் சிந்தித்தார், நான் யார் இவர்களுக்கு தீர்ப்பு கூறுவதற்கு, இவனுக்கு தீர்ப்பு கூற என்று அவர் அன்றுதான் அவர் தன்னை உணர்ந்தார். தன்னை உணர்ந்தவர் தன் தொழிலை விட்டு விலகினார். அப்படியே இலங்கைக்கு வந்ததாக வரலாறு இருக்கிறது. இலங்கை அவரிடத்தில் இருந்தே சித்தர் பரம்பரையை ஆரம்பிக்கிறார். அந்த ஞானம், ஞான கடலாகிய கடையூர் சுவாமிகளின் இடத்திலிருந்து கார்மேகம், நீர் கொண்ட கார்மேகம் என பொழிந்த மலை, செல்லப்பா சுவாமியார் பொழிந்த மலையே யோகர் சுவாமிகள் என்று சொல்லலாம். செல்லப்பா சுவாமியார்களின் மாணவன் தான் யோகர் சுவாமிகள். ஆகவே இந்த யோகர் சுவாமிகளின் பெருமைகளை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு முன்னம் சித்தர்களின் பெருமையை அழகாக பட்டணத்தார் கூறும் போது பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து விட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று தாய் போல் அரவணைத்து தாய் போல் அரவணைத்து தாம் செய்கின்ற செயல் எல்லாத்தையும் அனைவருக்கும் தாழ்வு கூறியவர் சித்தர்கள் என்று, அது சேய் போல் இருப்ப சித்தர்கள் என்று அழகாக பட்டணத்தார் கூறுகிறார். ஆகவே சித்தர்கள் வந்து பேய் போல் திரிவார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் இருக்காது, ஒரு நிலை இருக்காது. எங்கே இருக்கிறோம், எங்கே இன்று இந்த இடத்தில் நிற்கின்ற சித்தர்கள் ஒரு சன பொழுதில், ஒரு பொழுதில், ஆனால் அவர்களுடன் இங்கே இருக்கும், அவர்கள் எங்க போவார்கள், எங்கே வருவார்கள் தெரியாது. அதனையே பேய் போல் திரிந்து அவர்களுக்கு, அவர்கள் இந்த உடலை உடலாக கருதவில்லை. இப்ப நாம இருந்தா ஒரு இடத்துக்கு போறதுன்னா சௌகரியம் எல்லாம் பார்ப்போம். ஒரு ஒரு ஆலயம் தொழுக போகும் போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுடைய வாகனம் எப்படி இருக்கிறது, ஐஸ்வர்யமாக இருக்கிறதா, போக்குவரத்து கேட்டதாக இருக்கிறதா, நாங்கள் அங்கே போய் தங்கி இருப்பதை கேட்ட எங்களுடைய ரூம் வசதிகள் எப்படி இருக்கிறது, ஒரு பாத யாத்திரை செய்யக்கு நாங்கள் அதனை எல்லாம் யோசிக்கின்றோம். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் பேய் போல் அந்த எந்த இடத்துல அவர்கள் கிடக்கிறார்களோ, பிணம், பிணம் என்றால் உயிரற்ற சடம், என்ன செய்யும் ஏது தெரியும், அந்த இடத்தில் பிணம் போல் கிடந்து விடுவார்கள். அப்படியான ஒரு செய்கை உள்ளவர்கள். கிடைக்கின்ற உணவை பாருங்கள், நாய்க்கு அலைந்து திரிகின்ற நாய் கிடைக்கிற உணவைத்தான் உண்ணும். அதனை ஒப்பிடுகிறார், நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று கிடக்கின்ற உணவை அவர்கள் நரி போல் அலைந்து உழைந்து தான் அவர்கள் திரிகிறார்கள். அப்படிப்பட்ட சுவாமிகள் என்ன, இந்த சித்தர்கள் எங்களுக்கு மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் நல் மங்கையரை அவர் சும்மா சொல்லவில்லை, மங்கையர் என்று பொதுப்பட சொல்லவில்லை, நல் மங்கையர் என்றார். அதாவது இயம நியமப்படி வாழுகின்ற மங்கையர்களைத்தான் அங்கே குறிப்பிட, எப்படி வாழ வேண்டும், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்கிறார். அப்படியான வாழுகின்ற முறை நல் மங்கையரை தாய் போல் கருதினாரா. அப்படி கருதி வாழ்ந்த இந்த சித்தர்கள் மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள், மக்களுக்காக தொண்டுகள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இதிலேயேதான் யோகர் சுவாமிகள் வருகின்றார். யோகர் சுவாமிகள் மாவட்ட புறத்திலே அம்பலவாணருக்கும் சின்னியம்மைக்கும் சின்னியம்மையாருக்கும் பிறந்தவர் தான் யோகர் சுவாமிகள். 1800 ஆம் ஆண்டு
ஐந்தாம் மாசம் 29ஆம் தேதி ஆயிலிய நட்சத்திரம் திங்கக்கிழமை 3:30 அவதரித்தவர். இவர் சிறு வயதிலேயே நல்ல ஒரு துடுப்பானவர்களாகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருந்திருக்கின்றார். தந்தையார் அங்கே மலையகத்திலேயே கடை வைத்திருந்து தொழில் புரிந்தவர். தாயாருடனே வளர்ந்தவர். 8 வயதிலேயே தந்தை தாயாரை இழக்கிறார். ஆகவே இவருடைய சிறிய தந்தையாராகிய சின்னையார் அவர் வந்து கிறிஸ்தவ கொழும்புத்துறையில இருக்கிற கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கிறிஸ்தவராக மாறியவர். அவரிடத்தில் வளர வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு ஏற்பட்டது. அவர் அங்கே கொண்டு கூட்டிக் கொண்டு மகனிடம் நல்ல அன்பு வைத்திருந்தவர். அண்ணன் மகனிடம் நல்ல அன்பு, கல்வியில் அக்கறை செலுத்தியவர். ஆகவே அங்கே பாடசாலையில் சேர்க்கும் போது ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில தான் சேர்த்தார்கள். ஜோன் என்றுதான் அவருடைய பெயர் பதியப்பட்டது. அங்கே கிறிஸ்தவ பாடசாலையில் படித்தபடியாலே அவருக்கு விவிலியங்களை பற்றி அறிகின்ற, விவிலியத்தில் இருக்கின்ற விடயங்களை அறிகின்ற ஆற்றல் திறமையும் அவருக்கு ஏற்பட்டது. அந்த பல சமய மத சமரச மத கொள்கை அவரிடம் காணப்பட்டது. அங்கே கல்வி கற்றமையார் படிப்பிலே அவர் காலையில் சென்று மாலையில் வந்தாலும் மாலை பொழுதாகின உடனே அவருடைய ஒன்றுவிட்ட அத்தைக்காரியிடம் சென்று விடுவாராம். மீண்டும் காலையிலேதான் அங்கே சித்தப்பா சிறியதந்தையார் வீட்டுல வருவார். அங்கே வந்து அவர் பாடசாலைக்கு செல்வார். என்றாலும் அவர் சின்னையா அவர் அவ்வளவு மகனிடம் அக்கறை கொண்டு கல்வியில் காட்டிய அக்கறை மிகுந்த பாராட்டுக்குரிய கல்வியா இருந்தது. அப்படி என்றாலும் சிறியதந்தை கவனமாக பார்த்தாலும் ஒன்றை விட்டு அத்தைக்கு அங்கே மனம் ஈடுபடவில்லை. ஏன் என்று சொன்னால் எங்கள் சமயம் சைவ சமயம். இவன் கிறித்தவ பாடசாலையில் படிக்கிறானேக்கா, எவ்வாறு திருநாவுக்கரசரை திலகவதியார் வருந்தி தன்னுடைய சமயத்துக்கு இழுத்தாரோ அது போல இவர் ஒரு திலகவதியாரவே காணப்பட்டார். தன்னுடைய தம் மகன், அதாவது மருமகன், தம்பியாருடைய மகன் இவ்வாறு நிலைக்கு போறாரு, போய்விடக் கூடாது என்ற எண்ணம் அவரிடம் காணப்பட்டது. இப்படியான நிலையிலே தந்தை பாடசாலை படிப்பு அவருக்கு குழம்புகிறது. 8ஆம் வகுப்போடு அவர் பாடசாலை படிப்பை நிறுத்தி விடுகிறார். தந்தையார் அழைக்கின்றார் மலையகத்துக்கு. மலையகத்துக்கு போனவர் அங்கே தோட்ட தொழில் ஒன்றிலே வேலை கமத்தப்படுகிறார். உண்மையிலேயே அவர் அந்த தொழிலில் கடமையை உணர்வோடு செய்தவர். அதனால் பல பேரிடமிருந்து பாராட்டுக்களை பெற்றவர் ஜோகர் சுவாமிகள். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இவர் வந்து சிவனொளிபாத மலைக்கு போகின்றார். அங்கே போய் சிவனொளிபாத மலை இறைவனை தரிசித்து இறங்கிய பொழுது இயற்கை காட்சியில் தன்னை லயித்து விடுகின்றார். இயற்கை காட்சியில் லயித்தவருக்கு அங்கே சூரிய ஒளி அவர் உள்ளுணர்வை தூன்றியது. உள்ளுணர்வை தூன்ற அவர் மெய்யெல்லாம் சிலுசிலித்து இறைவன் பயப்பட்டார். வீட்டுக்கு வந்தவர் என்ன செய்கிறார், இந்த உடல் இறைவன் தந்த உடல், இந்த உடம்பு இறைவனுக்காக படைக்கப்பட்டது, நான் இறைவனிடம் போக வேணும் என்று முணுமுணுக்க தொடங்கிவிட்டார். தொடர்ந்து இதனை அவதானித்த தந்தையார் இவன் செயல் இவ்வளவு விகாரமாக இருக்கிறதே என்று மனதில் எண்ணி தனது சொந்த ஊருக்கே அனுப்பிவிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு. இவர் வந்து மீண்டும் இவருக்கு தொழில் என்பது புருஷ லட்சணம் என்கின்றவர் ஜோகர் சுவாமிகள். ஆக தொழிலை தேடினார். தொழிலை தேடும் பொழுது கிளிநொச்சியிலே அவருக்கு குளக்கட்டு வேலை நடந்து கொண்டிருந்த, இரணைமடு குளக்கட்டு வேலை நடந்து பண்டக பொறுப்பாளராக இவருக்கு வேலை கிடைத்தது. இப்படி பண்டக பொறுப்பாளராக இவருக்கு வேலை கிடைத்த பொழுது இவர் வந்து அந்த தொழிலில் மிகவும் ஒரு அருமையாக செய்ததோடு தன்னை சூழ்ந்து வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை ஊற்றுபவர்களாக இருந்தார். ஓய்வு நேரத்தில் தியானம் என்னதான் இருந்தாலும் ஜோகர் சுவாமிகள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தியானம் என்ற யோகா பயிற்சியிலேயே தன்னுடைய முழு மூச்சையும் நிலைப்படுத்தியவர். ஆகவே அவர் வந்து யோகா அங்கே இருக்கும் போது மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உருவாக்கி விடுவார். இதனை அவதானித்த அந்த பிரவுன் தொழில அதிபர் இவரிடம் நல்ல மதிப்பை வைத்திருந்தார். இந்த தொழிலையும் உதறி தள்ளினார். ஞானம் பெருக பெருக இவர் தன் நிலை மறந்து மீண்டும் வந்தார் தன் சொந்த ஊருக்கு. வந்தவர் மாவட்டபுரத்தில இருந்து கீரிமலைக்கு போவார். கீரிமலையிலிருந்து தொடர்ந்து நடந்து நல்லூர் அடிக்கு வருவார். தனக்கான குருவை தேடுகின்றார். அலைந்து தான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டுமே என்று தேடி அலைகின்ற போதுதான் அவர் அங்கே ஒரு நாள் ஜோகர் செல்லப்பா சுவாமியை காண வேண்டிய நிலை ஏற்படுகிறது. செல்வ சுவாமிகள் இவரை கண்டதும் உற்று நோக்குகின்றார். அந்த நயன தீட்சை இவருக்கு ஞான தீட்சையாக மாறியது.
அந்த நயன தீட்சையிலே இவர் திளைத்தார். காந்தம் கவர்ந்தது போல் இருவரும் ஒருவரை ஒருவர் கவர்ந்தார்கள். ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் எப்பவோ நடந்தது. ஜாமறியோம் எல்லாம் முடிந்தது. இந்த நாலு மகா வாக்கியம், இது மகா வாக்கியம் என்றுதான் சொல்லப்படுறது. என்னென்ன நாலு வாக்கியத்தையும் தான் சகல நூல்களும் சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு மகா வாக்கியம். இப்படி உணர்ந்த செல்லப்பாச்சு வாரியாரும் இவர்களும் தாங்க கதிரவேல் சுவாமி பிள்ளையாரும், கதிரவேல் சுவாமி என்ற ஒரு சுவாமியும் இருந்தார். இரு சீடர்களாகத்தான் ஜோகர் சுவாமிகளுக்கு இருந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு சீடர்களும் செல்லப்பா சுவாமியோட பழமரத்தை தாவுகின்ற பறவைகள் போல் பின்னும் முன்னும் திரிந்தார்கள். அவருடைய ஞானத்தை பெற்று அவருக்கு இரு மூவரும் சேர்ந்தாலும் சமைப்பார்களாம், ஏதோ ஏதோ பேசுவார்களாம். அந்த சமைத்த உணவு எல்லாத்தையும் சட்டுப்படியெல்லாம் உடைத்து எறிந்து விடுவார்களாம். பல நாள் பட்டினியில் தியானத்தில் சென்று விடுவார்கள். பசியை பற்றி சிந்தித்தார்களாம். ஏனென்றால் அவர்கள் உடலை தங்கள் இதாக கருதவில்லை. ஆகவே அவர் என்ன செய்திருந்தார், பட்டினியில் மூன்று நாள் போயிடுவார்கள், மீண்டும் அவர்கள் தங்கள் நிலைக்கு வர பல நாட்கள் ஆகுமா. இப்படி இருந்தார். ஒரு நாள் செல்லப்பா சுவாமி என்ன செய்தாராம், எங்கு என்றாலும் செல்லுங்கடா என்று சொல்லிவிட்டாராம். எங்கு என்றாலும் போய் தொலைங்கடா என்றுட்டாராம். இந்த கதையை கேட்ட உடனேயே இவர்கள் இருவரும் இரண்டு பக்கங்களா, இரு பறவைகள் இரு பக்கம் பறப்பது போல இரு ஒருவர் ஒரு பக்கமாகவும் மற்றவர் மற்ற பக்கமாகவும் சென்ற போது இங்கே ஜோகர் சுவாமி என்ன செய்கின்றார், அப்படியே மட்டக்கிழப்புக்கு வருகின்ற பாத யாத்திரையாக மட்டக்கிழப்புக்கு வந்தவர் கதிர்காமம் போகின்றார். கதிர்காமம் போனவர் அப்படியே கொழும்புக்கு வருகின்றார். பாத யாத்திரையை முடித்து கொண்டு கொழும்புக்கு வருகின்றார். கொழும்புக்கு வந்தவர் என்ன செய்கின்றார், கண்டிக்கு போகின்றார். கண்டிக்கு போனவர் அப்படியே யாழ்ப்பாணம் போகின்றார். அப்பொழுது அந்த இவர் ஜோகர் சுவாமியையும் இருவரையும் காணவில்லை என்றால் ஊர் மக்கள் உறவினர்கள் செல்லப்பா சுவாமியிடம் போய் கேட்கிறார்களா, எங்கே இவர்கள் இருவரும் என்று கேட்கும் போது இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை செல்லப்பா சுவாமி முதலே சொல்லிவிட்டார்களா. இந்த ஜோகர் சுவாமிகளுக்கான ஈமக்கிரிகைகள் எல்லாம் உறவினர்கள் செய்து முடித்து விட்டார்கள். மீண்டும் ஜோகர் சுவாமிகள் வந்த போது கேள்வி கணைகள் தொடக்கப்படுதான். வந்தது, சுவாமி நீங்கள் இறந்து விட்டார் என்று. அவர் தளர்வே இல்லை, அவன் செத்து விட்டான் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் அழைத்து சொன்னார். அவர் சொன்னது உயிரை அல்ல, உடலை, உடல் இறந்து விட்டது, அந்த ஆத்மா இறைவனை நாடி சென்று விட்டது. ஆகவே அவன் அந்த உடலில் இல்லை என்ற கருத்தினை அங்கே அடியொற்றி வைத்தாராம். அப்பொழுது செல்லப்பா சுவாமிகள் ஒரு முறை அவர் கொழும்புத்துறைக்கு போய் வருகின்ற வழக்கம் இருந்தது. ஒரு முறை கொழும்புத்துறைக்கு சென்ற இடத்துல அங்கே இருப்பமரத்துக்கு கீழே ஒரு கடை இருந்ததா, அந்த வழியில் இவர் போய் வருவது உண்டு, அந்த மக்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பது உண்டு. இப்படி இருந்த போது அங்கே செல்லப்பா சுவாமியை அந்த கடைக்காரன் கண்டபடி ஏசியிருக்கிறான் தீய வார்த்தைகளால். ஆனா அவர் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சும்மா போனாரா. சும்மா இருப்பது சித்தர்களுக்கு சுகந்தானே, அவர் சும்மா போக இவன் விடவில்லை. அவரை கூப்பிட்டு அழைத்து கட்டி வைத்து விட்டானா. கட்டி வைத்தோன்னு அந்த மக்கள் எல்லாம் அயலவர் எல்லாம் கூடி அந்த கடைக்காரன் அந்த ஊரை விட்டு திரட்டி விட்டார்களாம். அந்த தன்னுடைய குருநாதனை கட்டி வைத்த இடத்திலேயே அவர் நித்திரை கொண்டு அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இருந்தார். அப்பொழுதுதான் அந்த காணிக்காரன் அந்த நிலத்தை அந்த இழுப்படிக்கு கிட்ட ஒரு குடிசையை அமைத்து இங்கேயே இருக்க சொல்லி அன்பாக வேண்டினத்துக்கு இணங்க அங்கேயே செல்லப்பா சுவாமி அவர்கள் இருந்து அவருடைய பணிகள் மிகவும் அருமையான பணிகளாயிருந்தது. மட்டக்களப்பிலே சிவதொண்டர் நிலையத்தை அமைத்தார், யாழ்ப்பாணத்திலே சிவதொண்டர் நிலையை அமைத்தார். அந்த சிவதொண்டர் நிலையத்தில இருந்து கொண்டு விவசாயத்துக்கு தேவையான வழிமுறைகளை அவர் தன்னுடைய யோக நிலையிலிருந்து மக்களுக்கு ஆற்றிய உரைகள், அந்த மது போதையை ஒழிப்பதற்காக அவர் பட்ட அரும்பாடும் அவருடைய உரைகளும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நற்சிந்தனை நூலிலே இடம்பெறுகின்றன. அவர் சிந்தித்த அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேத பாராணங்கள், சைவ சித்தாந்தங்கள், திருமுறைகள் போன்ற தியானம், தியானம் அங்கே மணிக்கணக்கில் நேரக்கணக்கில் நாள் கணக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தார். இன்றும் அங்கே ஒரு போனால் ஒரு அதிர்வலை ஒன்று அங்கே காணப்படுகிறது. போனவர்கள் சொல்வார்கள் போகாதவர்களுக்கு அந்த அதிர்வலை, போனவர்கள் கூட அந்த உணர்வோட ஊன்றி போனால்தான் அவர்களுக்கு அந்த உணர்வு வரும். ஆகவே அவர்கள் போனார்கள். தன்னிடம் போறவர்கள் இவரிடத்தில் வந்து ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவை, சமரசம், யாகும் ஊரே ஜாவரும் கேள்வி,
என்ற நிலைப்பாடு சித்தர்களிடம் இருக்கிறதா? அதே நிலைப்பாடு இவர் ஜோகர் சுவாமிகளிடம் இருக்கு. தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு துன்பம் போக்குவதற்காக இவர் சொல்லுகின்ற வேத வாக்கியங்கள் அவர் ஏசுவாராம். சில வேளையில நான் நீங்கள் நானும் மனிதர், நீங்களும் மனிதர், நானும் நீயும் ஒரு குலம், நாங்களும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் என்னிடம் வருகிறீர்கள், என்னிடம் வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பிச்சைக்காரர்கள், பிச்சை எடுத்து உண்பவர்கள், ஆகவே நாங்கள் எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுவார். அப்படி கூறினால் அந்த கூற்று அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக உணர்பவர்களுக்கு ஆசீர்வாதம். இவர் ஏசுகிறார் என்று போனவர்களுக்கு அது இந்த பயன் இல்லை. நல்லாகவே தன்னை நாடி வாரவர்களை ஏசுவார்கள். இவருடைய இருமைக்கும் ஒருமைக்குமாக இவருடைய ஒரு சிறு கதை சொல்லுவார்கள். இவர் ஜோகர் சுவாமிகள் அங்கே இப்படியான ஒரு நல்ல பணிகளை செய்திருக்கும் போது அங்கே இருந்த அயலவர் ஒருவர் அடியவர் நாளும் இவருக்கு மாலை பொழுது தேநீர் அனுப்பி வைப்பார். இந்த தேநீர் அனுப்பின வழக்கமாக கொண்டதை சுவாமிகள் உணர்ந்து இந்த தேநீர் கொண்டு வந்த ஒரு நாள் ஒரு சிறுவன் தேநீரை கொண்டு வரும் போது அவர் சொன்னாராம், இந்த தேநீர் எனக்கு வேண்டாம், எடுத்து செல், இனி நான் பிச்சைக்காரன். அவர் அந்த பிச்சைக்காரன் அடியேன் என்ற வார்த்தைகளை நன்றாகவே அடிக்கடி சொல்லுவார். அப்ப நான் பிச்சைக்காரன், தேநீர் வேணும் என்றால் உங்களுடைய இல்லத்துக்கு வந்து நான் குடித்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அவர் போக போறதும் இல்லை, குடிக்க போறதும் இல்லை. நினைத்திருந்தால் அந்த தேநீரை வாங்கி குடித்திருக்கலாம். அவருக்கு அங்கே இச்சை தேநீர் குடிக்க வேண்டும் என்ற விருப்பு வெறுப்பு அற்றவர். அந்த விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டவருக்காக இந்த கதையை கொள்ளும். அப்ப ஜோகர் சுவாமிகள் சொல்லுகின்றது, நான் எங்களை முதல் உணர வேண்டும், நான் யார் என்ற உணர்வு எங்களிடம் பெற வேண்டும். அதை பாடலே சொல்ற, என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலைவைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். அப்படி தன்னுடைய குருநாதனுடைய சிறப்பை அவர் சொல்லுகின்ற போது அழகாகவே சொல்லுகிறார். தன்னை அறிந்தால் தவம்பேர் இல்லை, அவருடைய அர்த்த கருத்து, தன்னை அறிந்தால் தான்பேர் இல்லை, தன்னை அறிந்தால் சகலதும் ஆகும், தன்னை அறிந்தால் முத்தியே என்கின்றார். இது இவருடைய வாக்கு. அப்ப நாம் ஒவ்வொருவரும் நான் யார் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். நாங்கள் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியை, நாங்கள் ஒரு நிமிடம் அரை நிமிடம் கனதாவையில இவர் அருணகிரிநாதர் சொல்றார், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம்பிக்க அறியார், சகட சட மூடமட்டி பவவினையிலே சனித்து தமிழன் மீது யாழ் மயக்க முடுவேன் என்று. அதாவது ஒரு அற்ற நிமிடம் தியானம் வைக்க மறந்து விட்டோமா இருந்தால் நாங்கள் பிறந்ததின் பலனை அடையவே மாட்டோம் கடைசி வந்தனைக்கும். ஏனென்று சொன்னால் இந்த தியானம் தான் மனிதர்களை நாங்கள் சரியை கிரியை யோகம் என்ற நிலையில நாங்கள் சரியை வழிபாட்டையும் கிரியை வழிபாட்டிலையும் நீங்கள் இப்பவும் கூட பெரிதாக ஒருவரும் யோசிப்பதில். ஆனா யோகம் தியானம் என்று திருமூலர் கூறிய அட்டமா சித்திகளிலே வருகின்ற தியானத்துக்கு முதல் உரிமையை தெற்காலத்திலேயே கொடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த தியானம் என்கிறது உண்மை. அதையே தன்னை அறிந்தவர்கள்தான் நாம் ஏன் பிறந்தோம் என்று எங்களை எங்கள் நாங்கள் அறிந்தால்தான் இந்த நிலைக்கு நாங்கள் போக முடியும். அதனாலே தான் எத்தொழிலை செய்தாலும் எத்தவத்தை பட்டாலும் எந்த தொழிலை செய்தாலும் எத்தவத்தை பட்டாலும் மோன் சித்தர் முகமிருக்கும் மோனத்தில், சித்தர் எண்ணங்கள் எல்லாம் மோனத்துலதான் இருக்குமா, மௌனம் தியானத்தில் தான் இருப்பார்களாம். இதற்கு ரமண ரிஷிகள் இந்த கதையொண்ட கூறலாம். ரம ரிஷிகள் உங்களுக்கு திருவண்ணாமலையிலே தான் இருந்தவர். அவருக்கு இறுதி காலத்துல மிகுந்த வருத்தம், அதாவது முதுகு பிளவு வருத்தம் ஒன்று ஏற்பட்டதாம். முதுகு சரியான ஒரு வருத்தம், அங்கே அவருக்கு ஏலாத ஒரு நிலை வந்த உடனே பல்ல வைத்தியர்கள் வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்திருந்தார்கள். அந்த வைத்தியத்திலே அவர் தன்னை எப்போவும் வருத்தமாக காட்டிக்கொள்ளவில்லை. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டால் சித்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று அவர் சிந்தப்ப வைத்தியர்களுக்கு எல்லாம் ஒரு இது என்ன இவர் இப்படி ஒரு பெரிய ஒரு பாரமான வருத்தமாக இருந்தும் இவர் அந்த நிலையில் இல்லாமல் தன்னுடைய வேலையை தன்பாடு செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் உடலை நானாக கருதுவதில்லை. நான் வேறு, இந்த உடல் வேறு, ஆத்மா வேறு. இந்த ஆத்மாக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்மா இறைவனடி சேர வேண்டும் என்றதுதான் ஒவ்வொருத்தருடைய கருத்து எண்ணங்களும் இருக்க வேணும். அதனைத்தான் அவர் ரமண சுவாமிகள் சொன்னார்கள், மதங்கள் மதம் கூறுவதெல்லாம் ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல சொல்லுகளையும் நல்ல செயற்பாடுகளையும் தான்,
ஆகவே மதத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆலயம் கட்டுவதோ தொழுகை நிலையங்கள் அமைப்பதுவோ இதில்லை. மௌனத்தின் வழி நின்று ஆத்ம அனுமூதி பெறுவதற்காக நாங்கள் வாழும் வாழ்க்கையே எங்களுடைய மௌன நிலையை எட்டு சென்று இறைவனுடைய நிலைக்கு எடுத்து செல்லும் என்பதுதான் இந்த சித்தர்களுடைய கருத்தாகவே இருக்கிறது. அப்பொழுது நாம் எங்களை உணர வேண்டும். அதன் பிற்பாடுதான் நாங்கள் அந்த நிலைக்கு ஆத்மா நாங்கள் அனுமூதி பெற வேணுமா இருந்தால் அனுமூதி மான்களை சென்றடைய வேண்டும். அனுமூதி மான்கள் என்னுடைய நூல்களை நாங்கள் படிக்க வேணும். அவர்கள் என்ன கருத்துக்களை சொன்னார்களோ என்றதை நாங்கள் ஆழ்ந்து அறிய வேணும். ஆகவே இந்த அனுமூதி மான்கள் எங்களை விட்டு செல்வது அனுமூதிக்கு அப்ப இறைவனை அடைய வேணும். இந்த ஆத்மா வந்து இறைவனை அடைந்தால் தான் மறுபிறப்பு இல்லை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரிகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இப்படியே பிறந்து பிறந்து உழன்று உழன்று வராமல் நாம் இறைவனடி சேர வேணும் என்றது ஒவ்வொரு ஆத்மாவும் உணர வேணும். அந்த ஆன்மாவுக்கு அப்போதுதான் விடுதலையாகும். அதுவேதான் அது அழகாக அருணகிரிநாதர் இந்த உலக வாழ்க்கையிலெல்லாம் ஈடுபட்டு உலக வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு என்ன செய்கிறார் என்றால் இறுதியாக வாழ்வை வெறுத்து அருணை கோபுரத்தில் போய் ஏறி விழுந்து இறப்பதற்காக போக முருகன் ஏந்துகின்ற நாக்கில் மூணாவது ஒரு எழுத்தை எழுதுகிறார் சும்மா என்று சொல்லுகிறார். அதனைத்தான் அவர் ஆத்ம அனுபூதியில இருந்து நீண்ட காலத்தின் பின்பாடுதான் அவர் கந்தன அனுமூதி பெற்று முருகனுடைய அனுமூதி பெற்ற பிறகுதான் அவருக்கு பேச அனுமூதி பிறந்தன். அதன் பிற்பாடுதான் அவர் கந்தன் அனுமூதியை பாடினார். அதுல அவர் சொல்லுகிறார் செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சும்மா இரு சொல் அரையன்றாலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலன். இந்த சும்மா இருக்கின்ற என்கின்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. அந்த சும்மா இருக்கின்ற சுகத்தை அறிபவர்கள் அனுபூதி மான்கள். இந்த அனுபூதியை இந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடிப்பேன். இது திமிர உதடி அணைய நரக சேனில் விடுவாயே சவடு உருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அதிக நிறைவும் வரவேனும் மனதும் அடிமை குளவும் வரவேணும் சமர முகவர் அசுர தமது தலைகள் உருள மிக வேணும் சலவியலர் நடிக பதில தகரக இலை விடுவோனே வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நலின மருகோனே குமர பழனி விரவு மமரர் பெருமாளே. இந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் தந்த கணதி ராஜா அவர்களுக்கும் இதனை எனக்கு தந்த எங்கள் ஸ்ரீகந்தராஜா ஐயா அவர்களுக்கும் அருந்ததி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வு மேலும் மேலும் சிறப்படைய வேண்டுமென்று தான் இறைவனை இருதாலும் வேண்டி நான் எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். நன்றி அம்மா குஞ்சரதேவி குஞ்சரா விஷ்ணு ராஜா அம்மையாருக்கு மிகவும் நன்றி. அருமையாக நல்லூர் தேருக்கு பிறகு நல்லூர் அடியில இருந்த யுவர் சாமியை பற்றி அருமையாக சொன்னீங்க. முழு இதுவும் சொல்லி அருமையா இருந்தது. அவர் ஆரம்ப கல்விய பைபிள் எல்லாம் படிச்சு சம எல்லா மதத்தையும் சமனாக பார்த்திருக்கிறார். மற்றது சித்தர்கள் என்றா பேய் போல் அலைந்து நாய் போல் அருந்தி கிடைத்த உணவை உண்டு வாழ்பவர்கள் என்று கூறி அருமையாக கூறியிருங்கள். பல மரத்தை தேடும் பறவைகள் போல அவர்கள் குருவை தேடி அலைந்து எடுத்தார்கள் என்றும் யோர் சாமியின் சிவனொளி பாதமலையில தான் அவர் இயற்கையுடன் இணைந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு இறைவனை தேடத் தொடங்கினார் என்றும் அருமையாக கூறியிருந்தீர்கள். மிகவும் நன்றி குஞ்சரா விஷ்ணு ராஜா மாஸ்டர். இப்பொழுது அருளாம்பி அம்மா
அதன் பிறகு கீதா.